மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். இந்த வாலிபர்கள் மத்தியில் பிரபலம் அடைஞ்சு உள்ள இந்த ஃப்ரீ ஃபயர் செயலி வாலிபர்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையான தாக்கத்தை உண்டு பண்ணுகிறதா இல்லை தீமையான ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிறதா என்றுதான் இந்த வீடியோவில் பார்க்கறோம். இந்த ஃப்ரீ ஃபயர் செயலி உலக நாடுகளில் குறிப்பாக வாலிபர்கள் மத்தியில் ஒரு பிரபலம் அடைந்து வருகிற ஒரு விளையாட்டாக இந்த நாட்கள் நாங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கறோம் சில வாலிபர்கள் வந்து இந்த ஃப்ரீ ஃபயரை குறித்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்கறோம். பார்ப்போம். குட் ஈவினிங் சார், நான் சண்முக ராஜா. ஃப்ரீ ஃபயருங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க. எந்த சைட்லேருந்து வர ஆர்கியூமெண்ட் என்னென்னா, ஃப்ரீ ஃபயருங்கிறது வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து ஒரு தவிர்க்கக்கூடிய ஒரு பிளேன்னு சொல்லலாம். ஏன்னா ப்ளே ஸ்டோரில் 1,000,000 இளைஞர்களால் யூஸ் பண்ண ஒரு கேம். இது வந்து நம்ம வெப்சைட்லேயும் பார்க்குறோம், நிறைய விஷயங்கள்லையும் பார்த்தோம்னு சொன்னாலும், இந்த ஃப்ரீ ஃபயருங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த 10-11 அதாவது சாதாரணத்தில் எழுதக்கூடிய ஒரு மாணவர்களை வந்து சீர்குலைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இங்கே கொண்டு வரலாம். இதுக்கு ரீசன் வந்து நான் வெப்சைட்டில் பார்த்துருக்குறேன். ஒரு மாணவன் தண்டை ஃப்ரீ ஃபயர் கேமுக்காக டாப் அப் பண்ணுறதுக்கு ஒருத்தர்கிட்ட சப்போர்ட் கேட்கும் பொழுது, அவங்களோட சைட்லேருந்து ஒரு ஆர்கியூமெண்ட், இவர் ஒரு ஆர்கியூமெண்ட் கொடுக்கும் பொழுது இறுதியாக வந்த ஆர்கியூமெண்ட் என்னென்னா, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுமா இருந்தால் நீங்கள் அங்கிட்டிருந்து எங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, இந்த மாணவன் தரம் 11 படிக்கும் ஒரு மாணவன் இறுதியாக இவன் சொன்ன முடிவு, என் அக்காட நம்பரை தரேன், நீங்கள் பேசுங்க, எனக்கு எப்படியாவது சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள். அது தன் குடும்பத்தில் உள்ளவங்கள மறந்து இந்த கேமுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறான் அப்படின்னா, அந்த கேம் ஒரு பொழுதுபோக்காக இருந்திருக்காரு, அவன்ட போக்காகவே இருந்திருக்கும். ஸோ இளைஞர்களோட மத்தியில் எதிர்கால தலைவர்களாக இளைஞர்கள் மாறணுமா இருந்துச்சுன்னா, இந்த ஃப்ரீ ஃபயர் வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாதுங்கிற ஆர்கியூமெண்ட்டை நான் இந்த ஆடியோ மூலம் கொடுக்குறேன். ஹலோ சார், நான் ஜம்பா பேசுகிறேன். ஃப்ரீ ஃபயர் நல்லதாக கேட்டதான்னு கேட்டிருக்கீங்க சார். என்னை பொறுத்தவரை நான் நல்லதுன்னு தான் சார் சொல்லுவேன். ஏன்னா அந்த கேம் நானும் விளையாடுறேன். அந்த கேம் விளையாடுறப்போல சார் அந்த தனியாக இருக்கேங்கிற அந்த ஃபீல் இல்லாமல் போகுது சார் எனக்கு. ஏன்னா இந்த நேரத்தில் எங்கேயுமே போக இல்லாது சார், எங்கிட்ட போக இல்லாமல் இருக்கும். அதனால தான் சார் இந்த கேம் நான் விளையாடுறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க அதுலேயும். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட இருக்க ஃப்ரெண்ட்ஸே அது விளையாடுறாங்க சார். அவங்களோட சேர்ந்து விளையாடுறப்போல எனக்கு வந்து கொஞ்சம் கூடிய அளவான சந்தோஷம் கிடைக்குது சார். இப்போ கூடி இருக்க இல்லாத ஒரு ஃபீல் வந்து அந்த கேம் விளையாடுறக்குள்ளே எனக்கு இல்லாமல் போகுது சார். எல்லாருக்குமே அப்படி தான் சார் இருக்கும். முக்கியமாக சார் அந்த கேம் விளையாடுற அளவுக்கு வந்து சார் நன்மை அதிகம் சார், தீமை தான் குறவுன்னு நானும் சொல்லுவேன். ஃப்ரீ ஃபயரா? ஃப்ரீ ஃபயர் கேம்ங்கிறது தானே இப்போ உலகமே இருக்குது. முழு உலகமே ஃப்ரீ ஃபயர் கேம்ங்கிறது தானே இருக்குது. இந்த ஃப்ரீ ஃபயர் விளாட்றதுனால ஒரு நன்மையுமே இல்லை. போய்கிட்டே டைம் நடிச்சுக்கிட்டு போய்க்கு அவங்க டைமை வீணாக்கிட்டு போய்க்கு அந்த கேமுக்கு அந்த கேமுக்கு போகிறவங்களுக்கு வெளியில் வந்துக்க முடியாது. ஏன்னா அந்த கேம் விளாண்டா ஒரு தடவை விளாண்டா விளையாடத்தான் உண்டு. அந்த கேம் விளாண்டா முக்கியமானு சொல்கிறேன், யார்கிட்டையும் பேச இயலாது. அந்த கேம் விளாண்டுக்கு இருக்கவங்கள யாரும் போய் டிஸ்டர்ப் பண்ணால் கோவம் வரும். ஓகே, நம்ம சிலர் கருத்துக்களை கேட்டோம் வந்து ஃப்ரீ ஃபயரை குறித்து. சிலர் வந்து அதில் அவங்களுக்கு சந்தோஷம் வரும்னு சொல்கிறாங்க, சிலர் அதனால் பாதிப்புகள் சொல்கிறாங்க. ஆனாலும் நம்ம பார்க்குறக்கிற வந்து உண்மையான தன்மை அதில் என்ன இருக்குன்னு சொல்லி தான் பார்க்குறது. குறிப்பாக இந்த ஃப்ரீ ஃபயர், பப்ஜி இந்த விளையாட்டில் ஒரே மாதிரியான விளையாட்டுகளாக கிட்டத்தட்ட ஒரேமாக இருந்தாலும் கூட நிறைய வாலிபர்கள் தான் விளையாண்டு கொண்டிருக்கிறாங்க. இது உண்மையில ஒரு பொழுதுபோக்காக மாத்திரம் இதை பார்த்தாங்கன்னு சொன்னால் இது ஒரு பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாக இருக்காது. ஆனாலும் இதுக்கு பெரிய ஒரு நேரத்தை செலவழித்து தங்களோட படிப்பை விட்டுட்டு தொழிலை விட்டுட்டு மற்றவங்களோட பேசுகிற காலத்தை விட்டுட்டு நிறைய காரியங்களை விட்டுட்டு இதுக்கே பெரிய ஒரு டைமை செலவழிச்சுட்டு இதுக்கு இது கட்டாயம் செய்து ஆகும்னு சொல்கிற நிலைமைக்குள்ளே இருக்கிறாங்கன்னு சொன்னால் இதுக்கு அவங்க அடிமையாகிறாங்க. அப்போ ஒரு விளையாட்டுக்கு அடிமையாகிறோம்னு சொன்னால் அது உண்மையாலுமே ஒரு பாதிப்பை எதிர்காலத்துக்கு வந்து உண்டு பண்ணும். குறிப்பாக இதில் விளையாடுறவங்க சிந்திக்கிறதுக்கு இது தன்னோட லைஃபுக்கு வந்து பிரயோசனமானதா, இல்லாட்டி செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு இதை செய்து கொண்டிருக்கிறோமா, இல்லாட்டி சும்மா ஒரு டைம் வெறுமனையான டைம் இருக்குன்னு சொன்னால் அந்த டைமில் இது விளையாடுறது ஒரு பெரிய பாரதூரமான பிரச்சனையாக இருக்காது. மற்றபடி விளையாடலாம். ஓகே, உங்களோட கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம்.